சீனாவுக்கு அடுத்தபடியாக கோவிட் வைரஸ் தொற்று பாதிப்பால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள ஈரானிலிருந்து இந்தியர்களை பத்திரமாக மீட்க அந்நாட்டுடன் இணைந்து செயல்பட வெளியுறவுத்துறை முடிவு செய்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். ஈரானில் கோவிட் வைரஸ் தொற்றால் இதுவரை 54 பேர் உயிரிழந்துள்ளனர். 987 பேருக்கு இந்த தொற்று இருப்பது பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் மீன்பிடிக்கும் பணிக்காக சென்றுள்ள இந்தியர்கள், குறிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை மீட்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களை பத்திரமாக மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய அரசிடம் வலியுறுத்தினார். இது சம்பந்தமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார். இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான சசி தரூரும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், இந்தியர்களை மீட்கவும் ஈரானிலிருந்து அழைத்து வரப்பட்டவுடன் அவர்களுக்கு உரிய பரிசோதனைகள் செய்யவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளாா்.